இடியில விசாரணை பண்றவங்கலாம் குற்றவாளிகள் தான். அவங்களுக்கு பாஜக வந்து ஒரு புது விதமான தண்டனையை வந்து உருவாக்கியிருக்கு. கொலை கேஸ்னா பிடிச்சி ஜெயில போடுவாங்க. இடி கேஸோட விளைவு என்னன்னா, பாஜகலே துணை முதல்வர் ஆக்கிறாங்க. ஏன்னா அப்படி ஊழல் ஒழிப்பு பண்ணதுனாலதான் பாத்தீங்கன்னா 2019 எலெக்ஷன்ல 27,000 கோடி செலவு பண்றாங்க. இந்த 27,000 கோடி எப்படி வந்தது? 66,000 கோடியில 44% பாருங்க, ஒரு 30,000 கோடி தானே, 30,000 கோடி தான் ஊழல் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு எப்படி இடியெல்லாம் அனுப்பும்? அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம் நண்பர்களே, இது அரண்சையின் நான்மகிழன். பல்வேறு அரசியல் சமூக நிகழ்வுகள் தொடர்பாக பல்வேறு ஆளுமைகளை சந்தித்து உரையாடி வருகிறோம். அதில் நாம் சந்திக்கப் போகின்ற சிறப்பு விருந்தினர் அகாடமி ஃபார் மார்க்சிஸ்ட் ஸ்டடிஸ் அமைப்பின் தோழர் நண்பர் மத்தூர் சத்யா அவர்கள். வணக்கம். அரசியல் வெளியில வேற எந்த உரையாடலும் இல்லை, பெரும்பாலும் ஊழல் விடி ரைட், இடி சாதனை எல்லாம் சொன்னாங்க, இடிக்கு ரிவீட் அடிச்சிட்டாங்க. இடி கைது பண்றது அப்படிங்கறத உங்களுக்கு சட்டத்துல வரம்பே கிடையாதுன்னு நீதிமன்றத்துல ஒரு தீர்ப்பு வர்ற அளவுக்கு போயிருக்குது. இந்த இடி ரைட், இந்த டயலாக்ஸ், அதை பத்தி நீங்க எப்படி என்ன பாக்குறீங்க? இடியில விசாரணை பண்றவங்கலாம் குற்றவாளிகள் தான். அவங்களுக்கு பாஜக வந்து ஒரு புது விதமான தண்டனையை வந்து உருவாக்கியிருக்கு. இடியில விசாரணை பண்றவங்களே குற்றவாளிகளா? ஆமா. அவங்களுக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்குது அப்படின்னா, உச்சபட்ச தண்டனையாக துணை முதல்வர் ஆக்கி விட்டுறது. அப்போ இடியோட செயல்பாடு என்ன அப்படின்னு தெரியும். இப்ப நீங்க வந்து ஒரு கொலை கேஸ்னா பிடிச்சி ஜெயில போடுவாங்க. இடி கேஸோட விளைவு என்னன்னா, பாஜகலே துணை முதல்வர் ஆக்கிறாங்க. அப்ப அப்படிதான் நம்ம இடி கேஸ பார்க்க வேண்டியிருக்கு. இடியோட நோக்கம் ஊழலை ஒழிப்பதுதான். நீங்க ஊழல தண்டிக்கிறது வந்து சட்டம் பேசுது. பாஜகவோட இடி என்ன பேசுனா, ஊழல ஒழிக்கிறது. மத்த கட்சியில இருக்க ஊழல் பண்ணக்கூடாது. ஊழல்வாதிகள்லாம் பாஜகக்கு வந்து சொத்தை கொடுத்துட்டு, நாட்டின் நலனுக்காக சொத்தை எழுதி கொடுத்துட்டு அந்த கட்சியில சேர்ந்துடுறாங்க இல்லையா. அப்போ இடி அப்படிங்கறத வந்து பாஜக வந்து அதுதான் உண்மையான ஊழல் ஒழிப்பு அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்படி ஊழல் ஒழிப்பு பண்ணதுனாலதான் பாத்தீங்கன்னா 2019 எலெக்ஷன்ல 27,000 கோடி செலவு பண்றாங்க. அந்த 27,000 கோடி எப்படி வந்தது? 27,000 கோடி வந்து நீங்களும் நானும் பாஜக ஓட்டு போடுறவங்களும் 1,000-1,500 கொடுத்தா ஓட்டு போட முடியும். மொத்தமாக பாஜக ஓட்டு போட்டதே ஒரு 20 கோடி பேர், 25 கோடி பேர், 1,000-1,500 எப்படி கொடுப்பாங்க? இந்த மாதிரி நாட்டு சேவையில இடியை வச்சு ஊழலை ஒழிச்சு தானே இந்த 27,000 கோடியை கொண்டு வந்திருக்க முடியும். ஊழலா மதவாதமா அப்படின்னு சொன்னா, நீங்க ஊழலின் பக்கம் நிற்கிறீர்கள், நாங்கள் ஊழல் எதிர்ப்பின் பக்கம் நிற்கிறோம். மதவாதத்தை காண்பித்து ஊழலுக்கு ஆதரவாக துணை போகிறீர்கள். என்ன மதவாதம்? மதவாதம் பிஜேபி வந்தா பரவாயில்ல, நாங்க ரெண்டு பேரும் உட்காந்து நாங்க போட்டி போடுவோம், நாங்க வந்து ஃபைட் பண்ணுவோம். என்ன ஃபெலிக்ஸ் சொல்கிறீங்கன்னு கேட்குறாரு. அவர் முன்னாள் மடையாடுறாரு, நாங்கள் ஜெயிச்சிடணும்ட்டு. அப்படியா, ஊழல் மதவாதம் அப்படி பாஜகவை பிரிக்க முடியுமா? ஃபெலிக்ஸ் அளவுக்கு அறிவு இல்லைனாலும் என் அறிவில் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து மதவாதம்னு ஒத்துக்கிட்டீங்க. அப்போ ஒரு பக்கம் மதவாதம்னு ஒத்துக்கிட்டாச்சு, இன்னொரு பக்கம் ஊழலா இல்லையா அப்படிங்கிறதான் வந்து உங்களோட வாதமே. நான் முன்னே சொன்ன மாதிரி இந்த 27,000 கோடி எங்கே வந்து வந்தது அப்படின்னா, நாட்டு சேவையிலேருந்து வந்துச்சு. சரி, விட்டுருவோம். இப்போ ஊழல் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க? மாநில கட்சிகள்னு சொல்கிறீங்க. மாநில கட்சிகள்லாம் ஊழல் பண்ணுது, பாஜக வரட்டும் அப்படின்னு. இப்போ வந்து பெரிய அறிவெல்லாம் இல்லைங்க, எனக்கு வந்து பட்ஜெட் படிக்கிற அளவுக்கு அறிவு இருக்கு. இப்போ ஒரு மாநில கட்சி திமுகன்றது வேணாம், நீங்க அதிமுக, தெலுங்கு தேசம் பார்ட்டி, இந்தியா முழுக்க மாநில கட்சிகள்னு எடுத்துக்கோங்க. ஒரு மாநில கட்சிகள் எவ்வளவு ஊழல் செய்ய முடியும், ஒரு மத்திய கட்சி ஒன்றிய கட்சி எவ்வளவு ஊழல் செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கலாம். நம்ம ஸ்டேட்டோட பட்ஜெட் மொத்த நிதி அறிக்கையோட அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3,00,000 கோடி. அதுல 2,00,000 கோடி வந்து சம்பளம் கொடுக்கறது, ஆபீஸ் செலவு, அது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். 2,00,000 கோடி அப்படியே போயிருதுன்றாங்க. அதுல கண்டிப்பா ஊழல் பண்ண முடியாது, அதுல ஊழல் எல்லாம் பண்ண முடியாது. நீங்க என்ன பென்ஷன் தூக்கி இப்ப வாக்கில போட்டுக்க முடியாது. மொத்தமா இப்ப வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஊழல்ன்றது இந்த ரோடு போடுறது, பாலம் அமைக்கிறது, இதுல எல்லாம் ஊழல் பண்றாங்க.
அதோட மொத்த அளவு ஒரு ஸ்டேட் பட்ஜெட்ல, தமிழ்நாடு ஸ்டேட் பட்ஜெட்ல மொத்தம் 44,000 கோடி தான். ஊழல் செய்ய வாய்ப்பு இருக்கிற, அதுவும் மொத்தமெல்லாம் எடுத்து வச்சுக்க முடியாது. அதுல இவங்களே என்ன சொல்றாங்க, 15% ஆச்சு, 15% கமிஷன் ஆச்சு, 20% கமிஷன் ஆச்சுன்னு தான் சொல்றாங்க. அப்படி 44,000 கோடியில ஒரு 20% போட்டா 8,000 கோடினு வருதுன்னு வச்சுக்கோங்க. இவ்வளவுதான் ஸ்கோப்பே அதிகபட்சம். ஒரு மத்திய அரசோட இதே கேபிட்டல் அவுட்லே அப்படின்னு சொல்ற இதே மாதிரி செலவுக்கான நிதி அளவு எவ்வளவுன்னா 10,00,000 கோடி. மற்ற செலவுகள் போக 10,00,000 கோடி, 10,00,000 கோடி இதுக்குன்னு செலவு கேபிட்டல் அவுட்லேங்கிறது 10,00,000 கோடி. சோ கூடுதலாக ஊழல் செய்ய வாய்ப்பு இருக்கிற, 20 மடங்கு அதிக ஊழல் செய்ய வாய்ப்பு ஒரு ஒன்றிய அரசுக்கு இருக்கு. வாய்ப்பு இருந்தும் குண்டூசியில கூட எங்களுக்கு ஊழல் இல்ல, நாங்க வந்து வி ஆர் கிளீன் அப்படின்னா 10,00,000 கோடி வந்து அங்க ரிசர்வ்ல இருக்கு, மிச்சம் இருக்குன்னு அர்த்தம் அப்படிதானே. நான் இந்த 10,00,000 கோடின்னு சொன்னது வெறும் ஒன்றிய அரசு மட்டும், இது இல்லாம 22 மாநிலங்கள்ல வந்து பாஜக இருக்குது. அப்போ இப்போ திமுகவோ அதிமுகவோ அதோட இன்டு 22 வேற போட்டுக்கிறோம், இன்னொரு 40 மடங்கு அதிகம்னு வச்சுக்கிறோம். இந்த 40 மடங்குல நீங்க ஒரு குண்டூசியை கூட வாங்கல அப்படிங்கிறது, சரி எந்த குண்டூசியுமே வாங்காம 27,000 கோடி எலெக்ஷனுக்கு வந்திருக்குன்றது ஒரு பக்கம். அப்படி இருக்க போய் தான் ஒரு தமிழ்நாட்டின் மாநில தலைவர் அவர் ஆடு மேய்க்கிறார், அப்புறம் வந்து அவருடைய அன்றாட செலவர்களுக்கு நண்பர்கள் ஒரு மாசம் 7,00,000 ரூபாய் 10,00,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அப்போ வந்து கிளீனருக்கு போய் தான் அவ்வளோ காசு கொடுக்குறாங்க. இதுக்கு மேலே சொல்றது எதுவுமே யூகம் கிடையாது. இப்போ முன்னாடி சொன்ன காசெல்லாம் இப்போ வந்து எம்எல்ஏ வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, 206 எம்எல்ஏ வாங்கியிருக்கிறாங்க, தலைக்கு 20 கோடின்னு போட்டால் கூட 4,000 கோடின்னு சொல்கிறாங்க. சரி அதெல்லாம் வியூகம், அவங்கெல்லாம் வந்து மனம் மாறி வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோம், ரெக்கார்ட்ல இருக்கிறத வச்சு பேசும். பாஜகவின் கொள்கையை ஏற்று ஏற்று மனம் மாறி, அதான் விவேக் காமெடியில வந்து வந்தே மாதிரம் போட்டனே எல்லாரும் வெள்ளை வெட்டி வெள்ள சட்டையை போட்டுவாங்களா அந்த மாதிரி ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கிறோம். ரெக்கார்ட்ல இருக்கிறத வச்சு பேசும். கிராப் இன்சூரன்ஸ், அதாவது பயிர் காப்பீடு திட்டம், 2016 இந்த பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா கொண்டு வராங்க. இது காங்கிரஸ் ஆட்சியிலையும் வந்து ஒரு இது இருந்தது, ஒரு மாடிஃபைட் நேஷனல் அக்ரிகல்ச்சரல் இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருந்தது. அதுக்கு முன்னாடி வாஜ்பாய் ஆட்சி காலத்திலையும் நேஷனல் அக்ரிகல்ச்சரல் இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருந்தது. பி சாய்நாத் அப்படிங்கிற நாட்டின் ஒரு முன்னணி ஜேர்னலிஸ்ட் வந்து மகாராஷ்டிராவில் ஒரு ஆய்வு பண்றாரு, மூத்த பத்திரிகையாளர், அவர் தான் உண்மையான மூத்த பத்திரிகையாளர், இவங்க கிடையாது. அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் பர்பினின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஒரு ஆய்வு பண்றாரு, அதுதான் வந்து நாடு முழுக்க நடக்குது அப்படின்னு. 19 கோடி ஃபார்மர்ஸ் வந்து பிரீமியம் கட்டுறாங்க, 77 கோடி வந்து மாநில அரசும், 77 கோடி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் போட்டு மொத்தம் 173 கோடி இன்சூரன்ஸ் கம்பெனிகளுக்கு, பிரதானமாக அதில் யாருன்னு பார்த்தா அம்பானி இன்னும் சில முதலாளிகள்லாம் இருக்கிறாங்க. 173 கோடி மக்களுடைய கான்ட்ரிபியூஷன் மட்டுமே 19 கோடி. 19 கோடி விவசாயிகளுடைய நிலைமையை மதிப்பிடும் பொழுது அதுவே பெரிய, அதுவே பெரிய காசு தான். அதுவும் நம்ம காசு தான், நம்ம ஜிஎஸ்டியா கொடுக்குற காசு தான், அதுலயும் விவசாயிகளுக்கு பங்கு உண்டு இல்லை. ஆமா, 173 கோடி. அப்போ சோயாபீன் தான் போட்டிருக்காங்க, எல்லாம் வந்து நாசமா போச்சு, ஏன்னா அந்த வருஷம் ட்ராட், 2016 உங்களுக்கு தெரியும், சவுப்பு கொடி எடுத்துட்டு பாம்பேல எல்லாம் இதெல்லாம் போனாங்க, மார்ச்லாம் போனாங்க. இன்சூரன்ஸ் கம்பெனி பே பண்ணது வெறும் 30 கோடி, மிச்சம் 143 கோடி அப்படியே அல்வா மாதிரி சாப்பிட்டாங்க. எப்படி இது நடக்க வாய்ப்பு இருக்குது? இதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2016 முன்னாடி இன்சூரன்ஸ் கம்பெனிகள் டேக் ஹோமா எடுக்கிறது, அதாவது மொத்த தொகையிலிருந்து, மொத்த அலோகேட் பண்ண தொகையிலிருந்து டேக் ஹோமா எடுக்கிறது 11% 12% தான். இந்த 2016 திருத்தங்களுக்கு அப்புறம் 44% ஒரே வருஷத்துல 44% 12% 44% எங்க அவங்க வீட்டுக்கு எடுத்து போயிருவாங்க. ஆமா, 143 கோடி நீங்க வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அப்படியே அள்ளி குடுக்குறீங்களே. இதுல என்னெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஒரு லோன் வாங்கணும்னா, ஒரு விவசாயி லோன் வாங்கணும்னா கம்பல்சரியா டிஃபால்ட்டா இன்சூரன்ஸ் வாங்கு, அது கட்டாயம் ஆக்கிடுவாங்க. அப்புறம் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இன்சூரன்ஸ் கம்பெனினா எல்லா பிளாக் தாலுக் அந்த லெவல்ல தான் நீங்க வந்து இன்சூரன்ஸை வந்து பதிவு வைக்க முடியும், அங்கெல்லாம் ஆஃபீஸ் இருக்காது, அப்ப இன்சூரன்ஸ் கம்பெனிக்கான எக்ஸ்பெண்டிச்சர் கம்மி. அதே போல கிளைம்ஸ் அவர் வந்து ஆய்வுடுறாரு. இதே போல ஃபேக்ட் செக்அப்னு ஒரு நிறுவனம் 2019 தேர்தலில் மத்திய பிரதேசில், இவர் மகாராஷ்டிரில் பண்ணுறாரு, அவங்க மத்திய பிரதேசில் பண்ணுறாங்க, எவ்வளோ இடத்துல கிளைம்ஸ் வந்துருக்குது, அதாவது ஒரு ஃபார்மருக்கு 40,000 வரணும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து கணக்கு போட்டால் அவருக்கு 6,000-7,000 தான் கிளைம் வந்திருக்கு. ஏன் அப்படின்னா, பி சாய்நாத் சொல்கிறாரு, திருடர்களை வச்சே திருட்டு தொழிலை பிடிக்கிறதுக்கு ரூல்ஸ் எழுதுன மாதிரி, யாருக்கு கிளைம் வரணும், எவ்வளோ ப்ரீமியம் கட்டணும், யாருக்கு எலிஜிபிள் ஆகணும், இது எல்லாம் ரூல்ஸ் எழுதுகிற கமிட்டியில் இன்சூரன்ஸ் கம்பெனியில எழுத வைக்கிறது. ஏன்னு கேட்டா அவங்களுக்கு தான் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதான். ஒரு விவசாயி அவர் பயிர் காப்பீடு அந்த விஷயத்துல அவர் என்ரோல் பண்ணியிருக்கிறாரு, அவருடைய பயிர் வந்து இந்த மாதிரி பேரிடர் காலத்துல அல்லது பஞ்ச காலத்துல அழிஞ்சு போச்சு, அவருக்கு பிரீமியம் கிடைக்கணும், அவர் எலிஜிபிளா இல்லையான்னு பயிர் காப்பீட்டு நிறுவனமே முடிவு பண்ணும். ஆமா, அந்த ரூல்ஸ் எல்லாம் அவங்க தான் முடிவு பண்ணிருப்பாங்க. கணிசமான விவசாயிகள் இதற்கு வெளியில இருக்கிறாங்க, இந்த ஸ்பெக்ட்ரம். ஆமா, இந்த ஸ்பெக்ட்ரம்குள்ள வெளில இருக்காங்க. அப்புறம் உள்ள வந்ததுக்கு அப்புறமும் டிலே சொல்றாங்க, 4 மாசம் 6 மாசம் அதுக்கெல்லாம் வட்டி போடுங்க, எவ்வளோ ஆகுதுன்னு வெளியே வட்டி கொடுத்துருவாங்க, வெளியே வட்டி கொடுத்துருப்பாங்க, அந்த வட்டி இருக்கிறது. அப்புறம் அதான் சொல்ற மாதிரி 40,000 வர வேண்டிய விவசாயிக்கு 6,000 ரூபா தெரியுங்கன்னா அப்புறம் மிச்சம் 34,000 ரூபா யாரு காசு? இப்போ எல்லா கம்பெனிக்கும் இடி அனுப்பியிருப்பாங்களா இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனிகள் எல்லாத்துக்கும்? இல்லை இல்லை, அதெல்லாம் வந்து யார மாதிரி பெரிய பண கொள்ளை அடிக்கிறவங்களா இருக்கும்னா, சித்திக் காப்பான் மாதிரி, இல்லை வந்து ஒயர் பத்திரிகையை நடத்துகிற சித்தார்த் வரதராஜன் மாதிரி பெரிய கொள்ளைக்காரங்க தானே,
ஆஃப்டரால் எவ்வளோ தெரியுமா சொல்கிறாங்க, 66,000 கோடி. 66,000 கோடியில் 44% பாருங்க, ஒரு 30,000 கோடி தானே, 30,000 கோடி தானே ஊழல் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு எப்படி ஈடியெல்லாம் அனுப்புவாங்க? அது சின்ன காசு. இந்த காசுலாம் இங்கே நீங்கள் சொல்கிற அந்த தேர்தல் சமயத்தில் செலவு பண்ணுறதுக்கு. இது வந்து நாட்டுக்குள்ள இப்போ ரஃபேல் ஊழல் உங்களுக்கு தெரியும், ரஃபேல் ஊழல் நிறைய பேர் எல்லாம் வந்து பேசி ஓஞ்சி போயிட்டாங்க. ஆனால் நான் அதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ரஃபேல்னா இந்த இதுதானே வண்ணாமலை வாட்சி கட்டினது. அவர் ஏன் வாட்சி கட்டினார்? அவரே ஒரு தேசப்பட்டுக்காக தான் வாட்சி கட்டினார். ஏன் தேசப்பட்டுக்காக வாட்சி கட்டினார்? பிரான்ஸ் நாட்டை நேசிக்கிறார். பிரான்ஸ் நாடு நம்ம தேசிய பாதுகாப்புக்காக தர விமானங்களுக்கு ஒரு நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, இந்த ஃபேஸ்புக்கில் டிபி வைப்போம் இல்லையா, இதுக்காக ஒரு டிபி வச்சு சாலிடாரிட்டி. அவர் மாதிரி வாட்சு கட்டி அவர் தேசப்பட்டுக்கு சாலிடாரிட்டி தந்தார். சரி, அதில் என்ன ஊழல் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 126 விமானங்கள் வாங்கிறதுக்கு 54,000 கோடி ஒதுக்கியிருந்தாங்க. அதே போய் மோடி என்ன பண்ணார்னா, வெறும் 36 விமானங்களுக்கு 59,000 கொடுத்து வாங்கிட்டு இருந்தார். இதை எப்படி சொல்லலாம்ல, விலை உயர்ந்த விமானம், இதில் என்ன ஊழல் இருக்குது? நீங்கள் யோசிச்சுக்கோங்க, 126 விமானத்துக்கு வெறும் 54,000, 36 விமானத்துக்கு 59,000. நாங்க வந்து ஹைடெக் இதெல்லாம் பொருத்திருக்கோம் இன்னும் வந்து டெக்னாலஜிக்கெல்லாம் பொருத்திருக்கோம் அப்படின்னு கேட்குறாங்க. இதை வந்து நிஜமாலுமே அதை தான் பொருத்திருக்கீங்களான்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனப்போ தான் என்ன சொல்லிச்சு, இது தேசிய பாதுகாப்பு, இதில் என்னென்ன இயந்திரம்லாம் இருக்குன்னு தெரிஞ்சால் பாகிஸ்தான்காரன் நம்மளை சுட்டு வீழ்த்திடும். அதனால் ஃப்ரான்ஸுக்கு தெரியலாமா, அந்த என்ன ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் இருக்கு, ஃப்ரான்ஸ்காரனுக்கு தெரியும். ஃப்ரான்ஸ் தான் நம்ம, அவங்க தானே தேசியம், அது என்ன வாட்சலாம் கட்டிருக்கோம்ல. உயர்த்தின அமௌண்ட்டில் ஆஃப்செட் கிளாஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆஃப்செட் கிளாஸ்னால் என்ன அப்படின்னா, 60,000 கோடி இந்த டீலோட மொத்த மதிப்பு, அதில் 50% 30,000 கோடியை நீங்கள் திருப்பி இந்திய நிறுவனத்திலே செலுத்தணும், முதலீடு செய்யணும் அப்படின்றது. அந்த இந்திய நிறுவனம் யார் அப்படின்னா, காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது இந்த டீலுக்கு ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட் தான், HAL தான். ஆனால் இந்த புது டீல் அப்போ இந்த டீல் வந்து இன்னைக்கு தேதிக்கு டீல் போடுறாங்கன்னா, 3 நாளைக்கு முன்னாடி உருவாக்கின அம்பானியோட அந்த பெரியவர், சின்னவரில் பெரியவர் அம்பானியோட கம்பெனி, அந்த கம்பெனிக்கு 30,000 கோடி தரணும். அப்போ பார்த்துக்கோங்க, முன்னாடி வந்து இன்சூரன்ஸில் ஒரு 30,000 கோடி, இதில் ஒரு 30,000 கோடி சொல்லிருக்கோம், இன்னொரு 30,000 கோடி சொல்றேன். இல்லை, அதுக்கு முன்னாடி 2G விவகாரத்தில் இப்போ மோடி வந்து மத்திய பிரதேசில் பேசும்போது 176,000 கோடின்னு சொல்றாரு. நீங்கள் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அது வேற மாதிரி ஆயிடுச்சு, அதை விட்டுரும், 176,000 கோடி ஊழல் இல்லை அப்படின்னு ஆயிடுச்சு. ஆனாலும் அஃபீஷியலாக ஒரு பிரதமர் அவர் வாயி அவர் பேசுறாரு. ஆனால் அது வந்து சிஏஜி வந்து ஒருவேளை நீங்கள் வந்து ஏலத்துக்கு விட்டுருந்தா, அது வந்து ஒருவேளை நிறைய காசு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒருவேளை தான் யூகம், சரியா? ஆனா இந்த குறிப்பிட்ட விஷயத்துல நாட்டுக்கு இவ்வளவு நட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள், அப்ப எதன் பொருட்டு இந்த நட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்கிற கேள்விய இந்தியாவில் இருக்கிற மூத்த பத்திரிகையாளர்கள், சமூக ஆர்வலர்கள், உள் எதிர்ப்பு போராளிகள் இவ்வளவு பேசியிருக்கணும் இல்லையா, பேசினாங்களா? இந்தியாவில் நடக்கிறத வச்சு நீங்க பேசல அப்படின்றது ஒண்ணு. இதை பத்தி நிறைய பேர் ஆக்சுவலி பேசுறாங்க, இந்த நான் சொன்ன மாதிரி வயர் பத்திரிகையை பேசுனாங்க, நம்ம தமிழ் சூழல்தான் பெருசா பேசலங்கிறது ஒண்ணு. இவங்க பேசலாம் பரவாயில்ல, பிரான்ஸ்காரன் பேசுறான். ஏன்னா 2017 இதுக்கு வெளியே வந்ததுக்கு அப்புறம் 2018 என்ன பண்ணாருன்னா, அப்போ டீல் போட்டார் மக்ரோனுக்கு முன்னாடி இருந்த பிரைம் மினிஸ்டர் தான் டீல் போட்டார். அவரே என்ன சொன்னார்னா, பர்சனலா மோடி வந்து என்கிட்ட அம்பானிக்கு கொடுங்கன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டாரு, வாயை தவறு உளறிட்டாரு. அப்படி இருந்தும் நம்ம பத்திரிகைகள்லாம் பெருசா அதை பேசல, ஏன்னா ஒவ்வொரு பத்திரிகையா அதானி அம்பானின்னு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அங்க பிரான்ஸ் நாட்டுக்காரெல்லாம் பேசிட்டு இருந்தான். 56-inch அவர் வந்து ஊழல் பண்ண மாட்டார். அவர் ஊழல் பண்ணல, அம்பானி வந்து ஏதோ பின்னாடி வேலை பார்த்துனா அப்படின்னு வச்சுக்கிறோம். இதே ஸ்ரீலங்கால வேற பண்ணிருக்காங்க. ஸ்ரீலங்கால என்ன பண்ணிருக்காங்கன்னா, இதே கரெக்டா ஒரு வருஷம் முன்னாடி June 25, 2022 MMC பெர்னாண்டோங்கிறவர் வந்து எலக்ட்ரிசிட்டி, சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி போர்டோட ஹெட், அவர் அவர் வந்து ஒரு விசாரணை நடக்குது. அங்கே ஊழல் நடக்குது, எங்கே ஸ்ரீலங்காவில் ஒரு ஊழல் நடக்குது. பாருங்க, இந்தியா தான் ஊழலட்ட நாடு, ஸ்ரீலங்காவில் ஊழல் நடக்குது. அங்கே ஊழல் நடக்க விசாரணை வரும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏன் இதை பண்ணீங்க அப்படின்னு சிலர் கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, பிரசிடென்ட் அப்போ வந்து கோட்டாபய ராஜபக்சே இருக்காரு, அவர் என்ன சொன்னார்னா, பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து என்கிட்ட அதானியை தான் வந்து போட சொல்லியிருக்காரு, அதனால் நீங்கள் அதானிக்கு இதை வந்து பண்ணி கொடுக்குமாறு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு மெமோ கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லி 2 நாளில் அங்கே எல்லா நியூஸ் பத்திரிகையெல்லாம் வெடிக்குது. இந்தியாவை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் அதை பற்றி பேசுகிறாங்க. இந்தியாவில் வந்து அங்கிங்கும் ஒன்றுன்னு எழுதுறாங்க. 2 நாளில் அவர் என்னன்னு சொல்லிட்டாருனா, ஐயோ எனக்கு வந்து பிபி ப்ரெஷர்லாம் ஏறிப்போச்சு, தெரியாமல் பேசுகிறேன், தெரியாமல் எப்படி கரெக்டாக மோடி அதானி அப்படின்னு சொல்லுவீங்க. எனக்கு இதில் காமெடி என்னன்னா, இவர் June 25, 2022 சொல்கிறார், ஆனால் November 21, 2021 ஒரு டாக்குமெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க, யார், ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டு, அவங்களோட ஃபினான்ஷியல் ரெக்கார்ட்ஸ். அதில் தெள்ள தெளிவாக போட்டிருக்கு, பிரசிடென்ட்கிட்ட வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து அதானியை கேட்டார் அப்படின்னு நாங்கள் MMC பெர்னாண்டோ கிட்ட சொல்லியிருக்கோன்ற டாக்குமெண்ட்லேயே போட்டிருக்கு. அதோட அமௌண்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா, 30,000 கோடியை இந்தியா ஸ்ரீலங்காவுக்கு கடனாகவும்
நிதி உதவியாகும், அங்கே இருக்கிற எலக்ட்ரிசிட்டியை உருவாக்குறதுக்கு தந்திருக்கு. அது யார்கிட்ட போயிருக்கு? அதான் நீங்கிட்ட போயிருக்கு. அதாவது இப்படி கொடுத்து அந்த வழியா ஒரு கைமாத்தி விட்டுருங்க. நாங்கள் இந்திய மக்கள்கிட்டருந்து வாங்கிக்கோம், ஸ்ரீலங்கா மக்கள்கிட்ட வாங்கிக்கோம், எல்லாத்தையும் எடுத்து அதானிட்ட கொடுப்போம். அவர் இந்தியாவின் பிரதமர், இது வந்து அர்ஜுன் சம்பத் சொன்னது சரியா? அதனாலதான் அவர் இந்தியாவினுடைய முதலாளிகள் வரணும்னு நினைக்கிறாரு, வளரணும்னு நினைக்கிறாரு. அவருடைய வேலை என்ன? பிரான்ஸ் போனா இப்ப எங்க ஆளுக்கு கொடு, ஸ்ரீலங்கா போனா எங்க ஆளுக்கு கொடு. அது வந்து நாட்டினுடைய முதலாளிகள் வளர்ந்தால் அவர்கள் நாட்டில் நிறைய வேலை வாய்ப்புகள் கொடுப்பாங்க, வேலை கொடுப்பாங்க. இது எப்படிங்க ஊழல் ஆகும்? ஒரு பிரதமர் நாட்டுப்பற்றோட முதலாளிகள் வளர்ந்தா நாட்டில் மக்களும் வளருவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் அது செய்யறாரு. இது எப்படி ஊழல் ஆகும்னு கே. சிங்கப்பூர்ல காலேஜ்லாம் படிக்க போனா சொல்லுவாங்க, நாங்கள் எல்லா ஸ்கூல் ஃபீஸும் எல்லாத்தையுமே ஏற்றுக்குறோங்க, ஆனால் அதுக்கப்புறம் 4 வருஷம் எங்களுக்கு ஒர்க் பண்ணிட்டு போகும். இப்படி தான் எல்லா இடத்துலையுமே வந்து முதலாளித்துவம் வளர்ச்சியை வந்து கொண்டு வருது. அதெல்லாம் ஓகே தான், ஆனால் இங்கே பிரச்சனை என்ன வருது அப்படின்னா, நீ வந்து அதானிக்கு கொடுன்னு சொல்றதுல தான், அம்பானிக்கு கொடு அப்படின்னு சொல்றதுல தான். ஏன்னா அம்பானி 3 நாளுக்கு மேலே தான் கம்பெனியை தொடங்கியிருக்கான், அவனுக்கு வந்து விமானம் தயாரிக்கல ஒன்றுமே தெரியாது. அவனுக்கு இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட், ஏன் வந்து இந்திய முதலாளிகள் இல்லை இந்திய நிறுவனங்கள்லாம் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் என்ன அர்ஜுன் சம்பத் கண்ணோட்டத்தின் படி பைடன் நடத்துகிற ஜோ பைடன், அதுவும் இந்திய கம்பெனி தானே, அது வந்து இந்திய மக்களால் நடத்தப்படுற கம்பெனி தானே, அது ஒரு பொதுத்துறை நிறுவனம், அதில் போடாமல் நீங்கள் எப்படி வந்து போய் அம்பானிக்கு போடுறீங்க? நீங்கள் சொல்கிற இந்த இந்திய நிறுவனங்களுக்கு விமானம் செய்ய தெரியும், ஆனால் அதானிக்கு மோடியை தெரியும், அதில் ஒரு வித்தியாசம் இருக்குது. மோடிக்கு தெரிஞ்சவங்களாம் நல்லவங்கன்னு பழகப்பட்டுட்டீங்க, அதை கொரோனா காலத்தில் சாக கிடக்கிற மக்கள்கிட்ட இருந்தும் மோடி வந்து எடுத்துக்கிட்டார் அந்த காசை. அதாவது இந்திய முதலாளிகள் வரணும் அப்படின்றது எப்படின்னா, பிஎம் கேர்ஸ் அப்படின்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணார், அதுக்கு வந்து இப்போதைய வரைக்கும் 12,000 கோடி வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதுவுமே அவங்களா சொல்லிக்கிட்டு தான், நம்மளுக்கு வந்து தெரியாது. ஏன்னா வந்து தகவல் அறியும் சட்டத்தைப்படி போட்டபோது அதில் எவ்வளோ பில்ஸ் வந்திருக்கு அப்படின்னு கேட்டபோது ஏன் தர முடியாதுன்னு சொன்னாங்க. இன்னும் வேடிக்கையானது, செக்ஷன் 7 9வது புள்ளிப்படி நாங்கள் மறுக்கிறோம். ஏன் மறுக்கிறோம் அப்படின்னா, அந்த விதி என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஆர்டி தகவல் அறியும் சட்டத்தில் ஒரு கோரிக்கையை நீங்கள் வந்து முன்வைக்கிறீங்க, அந்த கோரிக்கையை எதன் போட்டு நிராகரிக்கிறாங்கன்னா, இந்த அலுவலகத்துக்கு இதுக்கு பதில் சொல்றதை விட இன்னும் நிறைய வேலைகள் இருக்கு, அது அந்த பதில் சொல்றது தேவையில்லை, இல்லை அது வந்து தப்பான கேள்வி அப்படிலாம் கிடையாது, எங்களுக்கு அதை விட பயங்கரமான வேலை இருக்கு. அது நாங்கள் வந்து ரெசிப்ட் போட்டோம், அந்த ரெசிப்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, இப்போ நீங்கள் போய் எண்ணெய் மண்டியில் அரிசி மண்டியெலாம் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எழுதி தருவாங்களா, அந்த மாதிரி வந்து எப்படி போட்டிருக்காங்கன்னா, 500 பெட் வாங்கியிருக்கோம், வந்து சில வென்டிலேட்டர் வாங்கியிருக்கோன்னு ஒரே ரெசிப்ட்டுங்க. சேம் டெம்ப்ளேட்டிங்க அந்த ரஃபேல் வாட்சுக்கு வந்து, ரஃபேல் வாட்சுக்கு நீங்கள் வந்து என்ன, இது வந்து வெறும் 3 லட்சம், அது 12,000 கோடிக்கு, அது பேலன்ஸ் வந்து 54,000 கோடி இருக்குன்னு போடுறாங்க, அது வந்து சிஏஜி ஆடிட் பண்ண முடியாது. ஏன்னு வந்து சுப்ரீம் கோர்ட் கேட்டதுக்கு, இது கவர்மெண்ட் ஃபண்டு கிடையாது, இது பிஎம் கேர் அப்படின்னு சொல்லி பிஎம்ஏ போட்டிருக்காரு, ஆனால் இது ஒரு பப்ளிக் ட்ரஸ்ட், ஆனால் ப்ரைவேட்டாக நடத்துறது, ஸோ அதனால இதை சிஏஜி எல்லாம் வந்து ஆராய முடியாது இதை அப்படின்னு சொல்லும் போதும், இதுக்கு நீங்கள் ஃபண்ட் அமைச்சிங்கன்னா உங்களுக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்கு, வரி விலக்கு இருக்குது. ஆனால் அதே சமயம் மோடி எவ்வளோ தந்திரமாக பண்ணார் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த எலெக்ஷனில் புது ஸ்ட்ராட்டஜி பிஜேபி பண்ணுறதா சொல்லுவாங்க, முன்னாடியெல்லாம் தொகுதிக்கு கலெக்ஷன் பண்ணி மேலே போவோம், அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 20% 30% வந்து லஞ்சம் அடிச்சுப்பாங்க அப்படின்னு சொல்றது மாற்றி பிஜேபி என்ன பண்ணுவோம்னா, நேராக ஒரே இடத்துக்கு எல்லாம் மேலே அமைச்சிருங்க அப்படின்னு சொல்லி அதை பிரிச்சுக்குவாங்க. அதே ஸ்ட்ராட்டஜியை மோடி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நீங்கள் வந்து சீஃப் மினிஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுனா இருக்குது, எல்லா டிசாஸ்டருக்கும் சீஃப் மினிஸ்டர் ஃபண்ட் இருக்குது, பொதுவாக டிசாஸ்டர் அப்போ அதுக்கு நீங்கள் வந்து டொனேஷன் பண்ணியிருந்தீங்கனாலும் டாக்ஸ் எக்ஸம்ஷன் உண்டு. கொரோனாவுக்கு மட்டும் அவர் என்ன ஒரு விதி போட்டார்னா, சீஃப் மினிஸ்டர் ஃபண்டுக்கு அமிச்சா எதுக்கும் எக்ஸம்ஷன் கிடையாது, நீங்கள் பிஎம் கேர் அமிச்சா மட்டும்தான் எக்ஸம்ஷன். அப்போ யாருமே திருடாதீங்க, நான் மட்டும்தான் திருடுவேன். இந்த ஊர் பக்கத்தில் வந்து சில நேரம் சொல்லுவாங்க, பசங்களை திட்டுவாங்க, இப்போ தாமிரபரணி ஆற்றுல வெள்ளம் வந்தபோது சிலர் வந்து வெள்ளத்தில் அடிக்கப்பட்டு போனாங்கல்ல, அவங்க கழுத்துலேருந்து செயினை திருடினாங்க சிலர், சிலர் புணத்துலேருந்து நெத்திலேருந்து காசு திருடினாங்க சிலர் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ஏனோ அது வந்து நேரத்தில் நினைவு வந்தது, ஏன்னா ஆக்சிஜன் சிலிண்டர் வாங்குறது இது வந்து நேராக மூச்சு காத்த வந்து கொள்ளையடிக்கிறது. ஆனா இந்த குறைகள் குற்றங்கள் குறைபாடுகள் இருந்தாலும் மாநில கட்சிகள் என்ன யோக்கியமா, மாநில கட்சிகள் இது மாதிரி ஊழல் பண்றாங்க, அவனும் திருடன் இவனும் திருடன், அப்போ இவங்களை வந்து நம்ம அடிக்கத்தானே வேணும். நீங்க வந்து இதுல பயாஸ் காமிக்கிறதன் வழியாக என்கிட்டே போன் பண்ணி கேட்டிருக்கேன், என்ன பிஜேபி கொடுத்துட்டீங்க அப்படின்னு கேட்டிருக்கேன், பிஜேபி கொடுத்துட்டோம். முன்னாடியே சொல்லிட்டேன், பிஜேபி வந்து 40 மடங்கு அதிகம் பண்ணுது, சரி அதை விட்டுருவோம், அதை விட்டுட்டு சரிப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அவங்களை அடிச்சுக்கலாம்ப்பா, மாநிலம் வரும்போது ஏன்ப்பா அவங்களை அடிக்கிறீங்கன்னு கேக்குறீங்க. சரி, நியாயமான வாதம் தான், பயாஸ் இருக்கு. என்ன பயாஸ் இருக்கு அப்படின்னு சொல்றேன், இப்ப நீங்க வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க, மோடிஜி வந்து பேசும்போது மத்திய பிரதேசல ஊழலை பத்தி பேசினாரு, அதுவும் அவர் இன்னும் ஒரு படி மேல போய் என்ன பேசினாருன்னா, மத்திய பிரதேசக்காரனுக்கு கருணாநிதினா யாருன்னு தெரியாது, கலைஞர்னா யாருன்னு தெரியாது, கருணாநிதியை போல் ஊழல் ஆட்சி வரவிடாமல் இங்க பண்ணுவோம், ஒரு போதும் அந்த மாதிரி முளைக்கவே முடியாதுன்னு வீரவசனம் பேசினார். அங்க வந்து வியாபம் ஸ்கேம் அப்படின்ற ஒரு ஊழல், அது வந்து 1980களின் முடிவில் வந்து ஆரம்பிச்சிருக்கான். என்ன பண்ணாங்க வியாபம் ஸ்கேம்ல? வியாபம் ஸ்கேம் பேசிக்கலி வந்து அங்க ப்ரொஃபஷனல் கோர்சஸ் எல்லாம் வந்து என்ட்ரன்ஸ் நடந்தது, மெடிக்கல் எக்ஸாம் அந்த எக்ஸாம் இந்த எக்ஸாம், அதுல வந்து ஆள் மாற்றி உட்கார வைக்கிறது, சீட்டு வாங்கி தரது, இதுல எல்லாம் ஊழல். அது வந்து ஒரு 20-25 வருஷமா நடந்துட்டு இருக்கான். அதுல வந்து பிஜேபி உமா பாரதி இருந்த போதும் நடந்திருக்குது,
காங்கிரஸ் திக்விஜய் சிங்கிறது மூலம் நடந்திருக்குன்னு எல்லாத்தையும் சொல்றாங்க. என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் கூட அப்படி ஆள மாத்தி உட்கார வச்சிருக்க கூடும். 2006 சிவராஜ் சிங் சௌஹான் வந்ததுக்கு அப்புறம் முறையிட்டுக்கிட்டே இருக்காங்க. எந்த கட்சிக்காரர் அவரு? சிவராஜ் சிங் சௌஹான் வந்து பிஜேபி காரர் தான். அவர்கிட்ட முறையிட்டுக்கிட்டே இருக்காங்க. 2009 தான் வந்து விசாரணை ஆரம்பிது. விசாரணை ஆரம்பிச்சுன்னு பிடிபடுறதே யாருன்னா பிஜேபியில எஜுகேஷன் மினிஸ்டர் இருந்தவர் தான் பிடிபடுறாரு இந்த ஸ்கேம்ல. பாத்துக்கோங்க, பிஜேபி தொடர்புடைய ஆள் கைது செய்யப்படுறாரு, வழக்கு பதியப்படுது. யாருடைய ஆட்சியில? பிஜேபி ஆட்சியிலே. அப்ப கிளீன் ஆட்சி தானே? அதாவது அப்பயும் அவர் கைது செய்யப்படல, அவர் மேல வழக்கு பதியப்படுது. அவருக்கு எதிராக சாட்சி சொல்ற ஆட்கள் இல்ல, அந்த ஸ்கேம் எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் அபிஷியல் ஃபிகர்ஸே 40 பேர் செத்ததா சொல்லுது. 40 சாட்சிகள் செத்துருக்கு அபிஷியல் ஃபிகர்ஸ். அன்அபிஷியல் ஃபிகர்ஸ் வந்து 120. இயற்கை மரணமா எப்படி அது? அன்நேச்சுரல் டெத் அப்படிங்கறத அபிஷியலாவே சொல்றாங்க. அன்நேச்சுரல், அன்நேச்சுரல் அபிஷியல் டெத், அன்நேச்சுரல் அபிஷியல் டெத். அன்அபிஷியலா அன்நேச்சுரல் டெத் ஆனது 120 பேர். ஏன் அது அன்அபிஷியல் அப்படின்னா, இது எல்லாருமே சாட்சி சொல்ல வருபவர்கள் எல்லாரும் சாதாரண மக்கள் அல்லது அதிகாரிகள், யார் இந்த செக்ஷன்? அது அந்த டிஃபரன்ஸ் தான். 40-க்கு 120 என்ன வித்தியாசம்னா, மிச்சம் 80 பேர் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் சாதாரணமா பியூனா இருந்தவங்க, அந்த இத பத்திரத்தை வந்து ஜெராக்ஸ் போட்டவங்க, சாட்சி சொல்ல முன்வந்தவங்க, அப்படி இல்ல வந்து சின்ன ஏஜென்ட் 2 லட்ச ரூபா வாங்கிட்டு 10 பேரை ஏமாத்தணும் அப்படிலாம். செத்த 40 பேர்ல யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னா, ஒரு காலேஜோட சேர்மன், ஒரு ஹெச்ஓடி, இல்ல வந்து ஏதாவது ஒரு பெரிய கம்பெனி வச்சிருக்காரு, இப்படி மக்களுக்கு விசிபிளா தெரியற ஆட்களே ஒரு 40 பேர் அங்க செத்து போயிருக்காங்க. அப்படி இருந்தும் அங்க எந்த கிளர்ச்சியும் வராம பாத்துக்குது. பாத்துக்கிட்டது மட்டும் இல்லாம ஆனந்தராய் அப்படின்னு சொல்ற ஜேர்னலிஸ்ட் தான் அங்க கேஸ் போட்டிருக்காரு. அவர் மேலே இப்ப தீஸ்தா சேத்தல் வாதம் எப்படி வந்து குஜராத் கலவரத்தின் போது சாட்சியங்களையும் தரவுகளையும் ஜோடிச்சு மோடி மேல களங்கம் ஏற்படுத்திட்டாங்க அப்படின்ற மாதிரியே ஆனந்தராய் மீது வழக்கு பதிவுப்பட்டு அவர் வந்து சிவராஜ் சிங் சௌஹான் மேல களங்க விளைவிக்கிறதுக்கு திக்விஜய் சிங்கோட, அதாவது காங்கிரஸ்காரோட சேர்ந்து சூழ்ச்சி பண்ணிட்டாரு அப்படின்னு அவர் ஒரு வாரமா உட்கார வச்சாங்க. தீஸ்தாக்கு அதே தான் சொன்னாங்க, நீங்க வந்து ஃபேக் நியூஸ் பரப்பி நீங்க கவர்மெண்ட்டுக்கு எதிராக வந்து அவதூறு பரப்பிட்டீங்க. ஏன் பிஜேபியை பேசாம இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு ஒரு காரணம், இந்த 120ல வந்துருவோமான்னு பயமா அப்படின்னு நம்மளுக்கு கேட்க தோணுதா இல்லையா? இப்ப இந்த தமிழ்நாட்டில் பல்வேறு புது ரக ஊழல் எதிர்ப்பு போராளிகள் அண்ணா ஹசாரே பாணியில் இறங்கியிருப்பதை என்னால் ரொம்ப விசிபிளா பார்க்க முடியுது. தமிழ் அண்ணா ஹசாரேக்கள் இவங்க யாரும் இப்ப நீங்க சொன்ன பட்டியல் வச்சு நான் புரிஞ்சுக்கிறது அதிகமா ஊழல் பண்றதே பிஜேபி தான். ஆமா, சரி, ஊழல் எதிர்க்கிறாங்க அவங்க ஸ்டாண்டு. இவன் வந்து தமிழ்நாட்டில் அந்த 120 பேர்ல இந்த ஊழல் எதிர்ப்பு போராளிகள்ல யாராவது ஒருத்தங்க, அவங்க யாருமே ஏன் இடம் பெறல, அல்லது இவங்க எதிர்த்தது அவங்களுக்கு தெரியலையா, தமிழ்ல எதிர்த்ததுனால அவங்களுக்கு தெரியலையா, என்ன பிரச்சனை? ஆருத்ரா ஸ்கேம் இருக்குது தமிழ்நாட்டில், எவ்வளோ பெரிய ஸ்கேம் அது? 2438 கோடி. அதாவது ஆட்சியிலே இல்லாத ஒரு கட்சி, எதிர்கட்சியும் கிடையாது, ஒரு 4x4 MLA சீட் வச்சிருக்கிற கட்சி தொடர்பில் ஆருத்ரா ஸ்கீம்னு ஒன்று நடக்குது. அந்த ஸ்கீமில் முக்கிய குற்றவாளியான ஹரீஷை இங்கே பிரதமர் வரும்போது முன்னிலையில் பொக்கே கொடுக்கறதுக்கெல்லாம் வந்து நிறுத்த வச்சிருக்கிறாங்க. அங்கே மத்திய பிரதேஷ் போகும்போது சிவராஜ் சிங் சௌஹானை பார்த்துருப்பார்ல மோடி? கண்டிப்பாக. இவரும் ஒரு வேளை வருங்காலத்தில் சிஎம் கேண்டிடேட்டாக இருக்கலாம். சரி, மோடிக்கு வந்து எல்லாமே வந்து கிளீன், அவங்க எல்லாமே கிளீன் அப்படின்றது ஓகே. இந்த போராளிகளுக்கெல்லாம் ஏன் அவங்க கிளீனாக தெரியுறாங்க? ஆட்சியிலே இல்லாத ஒரு கட்சி 2400 கோடியை வந்து அடிக்க முடியும் அப்படின்னா, அவங்க ஆட்சியில் இருக்கிற இடத்தெல்லாம் எவ்வளோ அடிக்கிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சமாச்சும் உத்து பார்க்கணுமா இல்லையா? நான் அதான் சொல்கிறேன், இது அளவில் மட்டும் வந்து சிறுசு பெருசு கிடையாது, தன்மையிலே வேற. இப்போ ஒரு டிஎம்கேவே ஏடிஎம்கேவே அடிக்கணும்னு என்ன சொல்கிறீங்க? ரோடு போடுறாங்க, ரோடு போடுறதுல ஒரு 15% 20% வந்து சிமெண்ட் விலை ஏற்றுறது, ராடு விலை ஏற்றுறது அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்கன்றீங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக மக்களோட வரிப்பணத்தை அப்படியே அதானியோட பேங்க் அக்கௌண்ட்க்கு, இது வந்து மக்களுடைய பயிர் விலைய, மக்களுடைய உயிர் விலைய குறைச்சிடுறாங்க. ஆமா, அப்படியே குறைச்சி எடுத்துக்கிறது. ஜோசப் ஸ்டிக்லிச்னு சொல்ற ஒரு நோபல் லாரட் ஒருத்தர் இருக்காரு, அவர் நோபல் பிரைஸ் வாங்கினவர், வேர்ல்டு பேங்க்ல வந்து வைஸ் பிரசிடென்டாலாம் இருந்தவர். அவர் சொல்றாரு, 1991க்கு அப்புறம் நம்ம வந்து நியோ லிபரல் பாலிசிஸ் அப்படின்னு சொல்றாரு, நவதாரமய கொள்கையை கொண்டு வந்திருக்கோம். இது மூன்றாம் உலக நாடுகள், அவர் பிஜேபிக்குன்னு சொல்ல, மூன்றாம் உலக நாடுகள்லேயே அவர் பொதுவாக சொல்றாரு. நாங்க வந்து சில டைம் ஜோக் பண்ணிக்கோங்க, எங்க ஆஃபீஸ்ல உட்காந்துட்டு நாங்க ஊழல் ஒழிப்புக்குன்னு தான் இந்த பாலிசிஸே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இருந்தோம், எல்லாம் தனியார் மயம் ஆகிட்டா ஊழல் ஒழிஞ்சிடணும். அதுக்கப்புறம் ஜோக் என்ன அப்படின்னா, நம்ம பேசாமல் இந்த நாடுகளுக்கெல்லாம் காசு கொடுக்குறதுக்கு போல அந்த ஊரில் இருக்கிற முதலாளிகளோட பேங்க்ல டைரக்டா டெபாசிட் பண்ணிக்கலாம் மாட்டேங்கயா, அங்கதான் போகுது, அங்கதான் போகுது அப்படின்னு. யாரு இது நோபல் பரிசு வாங்கின வேர்ல்டு பேங்க்லேருந்து, இன்னைக்கு நம்ம வேர்ல்டு பேங்க்ல தான் காசு வாங்கிட்டு இருக்கோம், அவரே இதை சொல்றாரு. அப்போ அதுதான் இங்கே நடந்துட்டு இருக்கு. இதை ஒரு மாநில அரசால பண்ண முடியாது, மத்திய அரசால பண்ண முடியும். ஆனால் கடன் எல்லாம் நம்ம மேல வந்து சேரும், நம்ம தான் ஜிஎஸ்டியில பண்ணணும், நம்ம தான் எல்லா டாக்ஸும் கட்டுறோம், நம்ம உழைச்சி வர இன்கம் டாக்ஸ் கட்டுறோம், எல்லாமே நம்ம தான் பண்றோம். ஆனால் வந்து அறுவடை அவங்களுக்கு போயிடும். ஸோ இது வந்து இதை இதை ஊழலாக தெரியாது. ஆனால் உங்களுக்கு வந்து இங்கே ஏதாவது வந்து வேல்யூவேஷனில் பிரச்சனை வந்துருச்சு, இல்லை இங்கே வந்து கமிஷன் வாங்கிட்டாங்க அப்படின்றது தான் பெரிய பிரச்சனைனா, பேட்மேன் படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, பேட்மேன் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவார்னா, அறியாமல் இருக்கும்போது பெரிய பெரிய வில்லன்களாக இருப்பாங்க,
அவங்கள விட்டுட்டு என்ன பண்ணுவார்னா, ஒரு மூத்திர சந்தில இருக்கிற பிட் பாக்கெட் அடிக்கிறவன போய் அடிச்சுட்டு போயிருவாரு. இங்க இருக்கிற போராளிகள் பண்றது அந்த மூத்திர சந்தில பிட் பாக்கெட் காரனை அடிக்கிற வேலையை தான் பாக்குறாங்களோ இல்லையா? அவங்களுக்கு இருக்கிற பெரிய பெரிய வில்லன்கள்லாம் கண்ணுக்கு தெரியறது இல்ல அப்படின்றதா நான் சொல்லுவேன். இல்ல, அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியறது இல்லையா? மக்கள் கண்களுக்கு தெரியாமல் இதை வச்சு கண்ணுக்கு நெருக்கமா இதை காமிச்சிட்டா மக்களுக்கு மற்ற விஷயங்கள் தெரியாது அப்படின்னு ஒரு மறைக்கிற வேலையை செய்யறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், அதிமுக ஆட்சி இருந்தது, வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர் இவங்க மேலாம் ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்தது, வெளியில் ஆர்ப்பாட்டமாக ஆரவாரமாக வந்தது. ஊழல் எதிர்ப்பு ஏதோ ஒரு வகையான போராட்டம், அது கன்சிஸ்டன்சியில் தான் அதனுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறது தெரிய வரும். நீ ஆட்சி மாறினவுடனே வேலுமணியும் தங்கமணியும் அவங்க வந்து தங்கமான மனுஷங்கப்பா அப்படின்னு மாதிரி ஆயிடுறாங்களே, இந்த ஊழல் எதிர்ப்பு போராளிகளுக்கு அந்த கன்சிஸ்டன்சி ஏன் இல்லை? ஒரு ரொம்ப சின்ன உதாரணம், நம்ம ஊழல் அதில் இருக்கிற டீட்டெயிலுக்குள்ளே போனேன். ஒரு ரெண்டு இன்சிடெண்ட்டை வந்து எப்படி டீல் பண்ணுறாங்க அப்படின்றது, செந்தில் பாலாஜி அவர் வந்து நெஞ்சுவலி அப்படின்ற பிக்சர் வந்தது, அதை எப்படி போட்டு கலாச்சாங்க, இந்த ஊழல் எதிர்ப்பு போராளின்னு சொல்கிறவங்கள அவர் வந்து நாடகம் மாறார் அப்படிலாம் பேசுனாங்க. ஆனால் அவங்களே தான் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ விஜயபாஸ்கர் வந்து தனக்கு உடம்பு சரியில்லை, நொடிஞ்சு போயிட்டாரு, அதுவும் இதப்போ எப்போ கொரோனா அப்போ வந்து ஓடா தேயறோம் அப்படின்னு சொன்னபோதும் ஒரு பையன் வந்து ஆழ்துளை கிணறுல வந்து விழுந்துட்டான், ஒரு சின்ன பையன், அங்கே போய் அவர் 12 மணி நேரம் உட்காந்துருக்காரு, எவ்வளோ உழைக்கிறா இருப்பாரு அப்படின்னு நான் என்ன கேட்குறேன்னா, சரி செந்தில் பாலாஜி ஒரு ஆகப்பெரும் ஊழல்வாதினே வச்சுக்கிறோம் சரியா, இப்போ விஜயபாஸ்கர் மேலே அதே குற்றச்சாட்டுகள் தான் இருக்குது, அவருக்கு வர நெஞ்சு வலிகளோ இல்லை சர்க்கரை வியாதியோ உங்களுக்கு அவ்வளோ ஒரு பரியாப நிலைமை தெரியுது, இவர் நாடகம் வர்றாரு அப்படின்னா அதிலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது. இதே செந்தில் பாலாஜியே நீங்கள் வந்து 2021 வரைக்கும் அவர் உங்களுக்கு மகானாக தெரிஞ்சார், ஆனால் இப்போ வந்து அவர் வந்து ஒரு பெரிய ஊழல்வாதி, அவரை பிடிச்சா நாடே தெரிஞ்சிடும் அப்படின்னு நீங்கள் பேசுறீங்க. அப்படின்னா உங்கள் ஊழல் ஒளிப்போட இப்போ நான் சொல்கிறேன்ல, ஹிடன் அஜெண்டா, ஹிடன் அஜெண்டா இது இருக்குன்னு தான் நம்ம பார்க்க முடியும். செந்தில் பாலாஜி மேலே வச்சிருக்க சார்ஜ் எவ்வளோ? சொற்ப பூஜி ஊழலில் 170,000 கோடி அரசுக்கு நஷ்டமாக இருக்கக்கூடும் வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கு லஞ்சமாக இவர் 200 கோடி வந்து ஏதோ ஒரு நிறுவனத்தில் பெற்றுட்டார், 200 கோடி. ஆனால் நான் இப்போ உங்கள்ட்ட சொன்ன ஊழலில் எவ்வளோ சொன்னேன், எதுவுமே 30,000 கோடி 35,000 கோடி கம்மி இல்லாமல் சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து 200 கோடியை பிடிச்சிட்டு தொங்குறீங்க, ஆனால் அங்கே ஒருத்தர் 30,000 35,000 கோடியை பண்ணுறானா உங்களுக்கு அறியாமை, இல்லை வந்து நீங்கள் வந்து ரொம்ப நேர்மையில் வந்து உங்கள் கண்ணை மறைச்சிடுச்சு அப்படிலாம் நம்பினேன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் வந்து எனக்கு வந்து நான் வந்து இவ்வளோ நாள் படித்தேனா, இல்லை வந்து நல்ல செல்ஃப் டவுட் வந்துடும். பெரும்பாலும் மாநில கட்சிகள் இப்போ வந்து 67 திமுக ஆட்சிக்கு வந்ததாகட்டும், பின்னாடி பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சாதிகள் அவங்க பிரதிநிதித்துவப்படுத்தி வருகிற இந்த கட்சிகளாகட்டும், இந்த கட்சிகள் எல்லாமே ஊழல் பெருவழிகள், இந்த கட்சிகள் ஊழலால் நிரம்பி இருக்கின்றன. நமக்கு வந்து இப்போ ஒன் நேஷன் ஒன் பாரத் ஒன் பார்ட்டி காங்கிரஸ் முக்த் பாரத் இப்படியும் இடத்து நடந்துட்டு இருக்கிறாங்க. மாநில கட்சிகள்னாலே ஆக்சுவலி முன்னாடி ஒரு தலித் இவங்கெல்லாம் அரசாங்கத்துக்கு வந்தால் ஊழல் பண்ணுவாங்க, ஒரு ஓபிசி அவர் ஊழல் பண்ணுவார், இங்கே சேனலில் ஒருத்தர் உட்காந்து ஒரு பிராமின் அவர் உட்காந்துக்கிட்டு எங்கள் ஆளுங்க யாராவது ஊழல் பண்ணுறானா பண்ணுறதாலே வந்து மாயாவதியை சொல்லுவாங்க, லல்லு பிரசாத் யாதவ் சொல்லுவாங்க, கலைஞர் கருணாநிதியை சொல்லுவாங்க, ஊழல்னால் இவங்க தான் 3 பேர்னு கிரிட்டெல்லாம் போடுவாங்க, எல்லாம் பறக்கும், ட்விட்டரு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் எல்லாத்துலேயும் பறக்கும். ஆனால் இங்கே இப்போ தண்டிக்கப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா, A1 குற்றவாளியான நம்ம புரட்சி தலைவி அம்மா தான் வந்து இந்திய அரசியல் சாசனத்தின் மீது போர் தொடுத்துட்டு இருக்கிறார், அவ்வளோ பெரிய ஊழல் பண்ணிருக்கான்னு சொல்லுது. சசிகலாவோட சேர்ந்து கூட்டுக்குள்ளே அடித்தாருங்கிற மாதிரி. ஆமாம், இது வந்து அதான் ஏதோ வந்து இந்த ரயிலை போய் கொள்ளையடிக்கிற மாதிரி தான் கொள்ளையடிச்சிருக்காங்க நம்ம கஜானா அப்படின்றது தான். ஓபிசி எஸ்சி எஸ்டிகள் ஆட்சிக்கு வர ஆரம்பிச்சது 80களுக்கு அப்புறம் தான். அப்போ அதுக்கு முன்னாடி வந்து இந்தியா வந்து அப்பளக்கம் இல்லாத ஊழலற்ற இதாக இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் கிடையாது. சுதந்திரம் அடைஞ்சு ஒரே வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜீப்பு வாங்குறதால ஒரு ஸ்கேம் நடக்குது, அன்னைக்கு காலத்துக்கு 80 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஸ்கேம் நடக்குது. அது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் மேனன் அப்படின்ற மந்திரி வந்து சம்மந்தப்படுறாரு, அவர் ஒரு உயர்சாதி, அது நம்ம வந்து வெளியே வரல. நம்ம ஊரில் வந்து ரோடெலாம் வச்சுக்கிறோம், டிடி கிருஷ்ணமாச்சாரி டிடி கே சாலையெல்லாம் இருக்குது, அவர் வந்து ரொம்ப மதிக்கப்படுற அவர் ஒரு பார்ப்பனர் கிருஷ்ணமாச்சாரி, அவர் வந்து ஒரு ஊழல் சம்மந்தப்பட்டிருக்காரு, நான் வந்து அவர் செஞ்சார் செயலங்கள் சம்மந்தப்பட்டிருக்காரு, ஆனால் அதை பற்றி நம்ம வந்து கேள்விப்படுறதே கிடையாது, அவரை பற்றி எல்லாம் நல்ல விஷயங்கள் தான் கேள்விப்படுறோம். அப்போது நீங்கள் ஓபிசி எஸ்சி எஸ்டிகள்லாம் நீங்கள் ஆட்சிக்கு வரும்போது தான் உங்களுக்கு ஊழல் அப்படிங்கிறது ஒன்று இருக்கிறதே தெரிகிற மாதிரி தான் வந்து உங்களுக்கு நேரேட்டிவ் செட் பண்ணப்படுது. இது குறிப்பாக 1991 அப்புறம் இந்த நவதாராளமை வந்ததுக்கப்புறம் எல்லா சந்தைகளும் திறந்து விட அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போது காந்தா முரளி அப்படின்ற ஒருத்தவங்க வந்து கேபிட்டல் கிளாஸ் அண்ட் காஸ்ட், அதாவது மூலதனம் வர்க்கம் சாதி இது எப்படி இயங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டாடா நானோ உற்பத்தி பண்ணுறதுக்கு வெஸ்ட் பெங்காலில் ஃபஸ்ட்டு கேட்டாங்க, அங்கே பிரச்சனையாச்சு, அதுக்கப்புறம் வந்து குஜராத் துரத்தி விட்டாங்க அப்படின்றதும் தெரியும். இப்போ துரத்தி விட்டும் போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே சட்டசபையில் தரவுகளை வச்சதே சொல்கிறாங்க, 1000 ஏக்கர் 1100 ஏக்கர் விவசாய நிலங்கள் டாடா கொடுக்கப்படுது. இப்போ இந்த விவசாயிகள்லாம் யாரு? பிராமின்ஸ்லாம் இல்லை, விவசாய சூத்திர தொழில். ஆமாம்,
பட்டேல் சாதியை சேர்ந்தவங்க இருப்பாங்க, ஓபிசி சாதியை சேர்ந்தவங்க இருப்பாங்க, அப்புறம் கணிசமான அளவில் வந்து எஸ்சி சாதியை சேர்ந்தவங்க இருப்பாங்க. எல்லாத்தையும் எடுத்து டாடா கையில் கொடுக்குறது. அப்புறம் மக்களின் வரிப்பணம் ஒரு 500 கோடி 600 கோடியை சாஃப்ட் லோன்ஸ், அதாவது 1% கடனுக்கு கொடுக்குறது. அவங்க திருப்பி செலுத்துறாங்களா இல்லையெல்லாம் தெரியாது, இந்த மாதிரி கொடுக்குறது. அப்போ அவங்க வந்து இது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் வந்து மோடிக்கு ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்காக 2002 கலவரம் அதை ஒட்டி முதலாளிகள் மத்தியில் ஏற்பட்ட அதிருப்தியை கிளியர் பண்ணுறதுக்கு மலிவு விலையில நிலம், விவசாயிகள் நிலம் பறித்து வழங்கப்படும். ஆமாம், அந்த கலவரத்துக்கு அப்புறம் சிஐஏ அப்படின்னு சொல்கிற இந்த கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் இல்லையா, சிஐஏ, இந்த இந்தியாவோட முதலாளிகள் அதாவது வந்து தொழில் அதிபர்களோட கூட்டமைப்பு, அவங்க வந்து மோடியை கை கழுவி விட்றாங்க. எப்போ நாங்களாம் அநீதி பண்ணி தான் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம், ஏன்னா கத்த கத்தையாக கொண்டுகிட்டு இருக்க மக்களை, அதனால் வந்து உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க முடியாதுன்னு. மோடி என்ன பண்ணுறாருனா, நம்ம சினிமாவை கட்டுற மாதிரி நீ இல்லைனா இல்லைடா நான் பேரலன் இன்னொரு ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சங்கம் கட்டுறாருபடி வந்து அதானியை கூப்பிட்டு வைப்ரண்ட் குஜராத் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, எல்லா முதலாளிகளும் கூப்பிட்டு அதில் அதான் அங்கே ரொம்ப இம்பார்ட்டண்டான என்னென்னா, எதுலேயுமே வந்து அதாவது தேசப்பற்று பாடல்கள் அப்படின்றத தாண்டி எல்லாமே வந்து மந்திரங்கள் சொல்லப்படுது. பார்ப்பனர்களை கூட்டு வந்து யாகங்கள் நடத்தப்படுது. இப்போ வந்து இப்போ புது பாராளுமன்றத்துக்கு நடத்துனாங்க இல்லையா, அந்த மாதிரி நாட்டில் இருக்கிற பல்வேறு இடத்துல வந்து புரோகிதர்களை கூட்டு வந்து நடத்தி வைப்ரண்ட் குஜராத், இதுதான் நம்ம கலாச்சாரம், இதைத்தான் நம்ம வளர்த்து இது பண்ணுறோம், நம்மளை போய் இவ்வளோ தூய்மையாக யாகம் பண்ணி தொழில் ஆரம்பித்து, எப்படி நம்ம ஊரில் சொல்லுவாங்கள்ல இந்த ஊதுபத்தி காட்டி பொறுப்பாக தொழில் ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பித்து நம்ம வளர்ச்சியை கொடுக்குறோம் மக்களுக்கு. ஆனால் நீங்கள் நீ குலகாரன்னு சொல்கிறீங்க, மதவாதம் குலகாரன்னு சொல்கிறாங்க குஜராத்துக்காரங்க, குஜராத்துக்காரங்களை இது எப்படின்னா, அதானியை வந்து இப்போ வந்து இந்தன்மார்க்காரங்க குற்றம் சொல்கிறான், உடனே என்ன பண்ணுறான் அதானி, பின்னாடி ஒரு இந்தியா ஃப்ளாகை வச்சுக்கிட்டு இந்தியாவை பார்த்து நீங்கள் குற்றம் சொல்லுங்களா, இந்தியாவை பார்த்து குற்றம் சொல்றீங்களா அப்படின்னு, நம்மளுக்கு டே இந்தியாவை குற்றம் சொன்னாங்க, ஒன்னா தானே குற்றம் சொன்னாங்க அப்படின்னு நம்மளுக்கு கேட்க தோணுது. ஆனால் நடுநிலை ஆர்வலர்களுக்கு தோணாது, தோணலை நடுநிலையாளர்கள். அதானிலே என்ன சொல்கிறாங்க, இந்தன்பர்காரன் வந்து ரஷ்யா வந்து ஆதரிச்சிருச்சு உக்ரைன் வாரில் சதி, அதனால் வந்து இந்தன்பர்காரன் வந்து நம்ம நாட்டு மேலே வந்து அவன் நாட்டு மேலெலாம் குற்றம் சொல்லலை, மோடி அரசாங்கம் ஆதரவுனால அவர் வந்து 2 லட்சம் கோடியிலிருந்து 20 லட்சம் கோடிக்கு 2 வருஷத்துல உயர்ந்திருக்கு. அதானி நாட்டை சுரண்டுகிறார் என்பது ரொம்ப வெளிப்படையான செய்தி. அந்த செய்தி வரும்போது அமெரிக்காக்காரனுக்கு ஏதோ நோக்கம் இருக்குங்க, எல்லாம் இந்திய முதலாளிகள்கிட்ட கை வைக்க மாட்டான்னு ஒருத்தன் சொல்றான்ல, அந்த குறிப்பிட்ட நேரத்துல இப்படி ஒரு குறுக்சால் ஓட்டுறது இருக்குல்ல, அதுக்கு பேர் என்னது? நம்ம இதுக்குள்ள போய் ஆராய்ஞ்சு பதிலாம் சொல்ல தேவையில்ல. சரி, அவனுக்கு உள்நோக்கம் இருக்கட்டும், அவனுக்கு என்ன வேணாலும் நோக்கம் இருக்கட்டும், அவன் சொல்றது உண்மையா பையா? இப்போ வந்து அமெரிக்காக்காரன் சொன்னான் அப்படிங்கறதுனால இப்போ வேற யாராவது ரஷ்யாக்காரன் சொன்னா வந்து நீ போய் அதானியை வந்து சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்பியா? எப்பயுமே கேள்வி கேட்க மாட்டேனி, நீ வந்து இந்த குறுக்சால் ஓட்டி தான் இருப்ப. அப்படி இருக்கும்போது அமெரிக்காக்காரன் சொன்னா, ஆப்பிரிக்காக்காரன் சொன்னா உனக்கு என்ன? அதானி கொள்ளை அடிக்கிறான் அப்படின்றது எல்லா தரவுகளிலையும் இருக்குது. இது அதானி கொள்ளை அடித்தது மட்டும் பத்தாதுன்னு சொல்லி எல்ஐசி நம்ம வரிப்பணத்தில் உருவான ஒரு நிறுவனம், வரிப்பணம் மட்டும் இல்லை உயிரை பணையை வச்சு உயிர் காப்பதற்காக நம்ம வந்து சேமிச்சு வைக்கிற ஒரு காசு, அது அந்த காசுல 50,000 கோடி நட்டமா இருக்குது அதானியை சேவ் பண்றதுக்கு. அதானி கொள்ளடிக்கிறான்றதை விட்டுருவோம், சரி அவன் கொள்ளடிக்கல, ஆனா அவன் ஷேர் உழுவுது இல்ல. 50,000 கோடி எல்ஐசி வந்து நஷ்டமாயி காப்பாத்துது, அது அமெரிக்காக்காரன் சொல்லி நடந்தா என்ன, ரஷ்யாக்காரன் சொல்லி நடந்தேன் எழப்பு உனக்கு தானே, 50,000 கோடி உனக்கு தானே, நீ அமெரிக்காக்காரனுக்கு சதின்ற. ஆனா அமெரிக்காக்காரனை அட்ராக்ட் பண்றது எல்ஐசி வச்சு மோடி ஒரு கேம் ஆடினார் தெரியுமா, ஒரு ஷேர் எல்ஐசி ஷேரை வந்து முத முதல்ல சந்தைக்கு விடுறவங்க, ஃபர்ஸ்ட் பிரைவேடைஸ் பண்றோம் எல்ஐசி, அதுக்கு ஒரு 3% 4% ஷேர் வந்து வெளியே விடுறாங்க, அதில் ஒரு 853 ரூபா எம்படட் வேல்யூன்னு சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு வேல்யூவேஷன் பண்ணோன்னு. அதுலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மல்டிப்ளையர்னு ஒன்று போடுவாங்க, அதாவது எப்பயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு நிலம் அப்படின்னா அரசாங்கம் சொல்கிற வேல்யூ பார்த்தா 400 ரூபா தான் இருக்கும், ஆனால் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 1,800 ரூபா 2,000 ரூபா போயிட்டு இருக்கும். அப்போது ஒரு மல்டிப்ளையர் போடணும், ஹெச்டிஎஃப்சி லைஃப், அது ஒரு தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனி, அதுக்கு மல்டிப்ளையர்னு 3.96 3.96 மடங்கு, அதாவது 100 ரூபா அப்படின்னா 100 ரூபா வேல்யூவேஷன் பண்ணி கொடுத்தா 400 ரூபா கிட்டத்தட்ட 400 ரூபாய்க்கு வித்துருங்க அப்படின்னு சொல்லி ஹெச்டிஎஃப்சி லைஃப் கொடுக்குறாங்க. ஆனால் எல்ஐசிக்கு 100 ரூபாய்க்கு வேல்யூவேஷன் பண்ணதுக்கு 110 ரூபாய்க்கு வித்து கொடுங்க அப்படின்னு அரசாங்கம் சொல்லுது. சிக்கனமாக நடந்துக்கு, சிக்கனமாக நடந்துக்கோங்க. ஏன்னு கேட்டால் இந்த உக்ரைன் ரஷ்யா வாரனால எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்குதுங்க, உலக பொருளாதாரம் பாதிக்கப்படும் போது நம்ம அதிக விலையை வச்சா யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இவ்வளோ எங்கே 400 எங்க 110 எங்க இவ்வளோ குறைச்சிருக்கு. இதில் நம்ம தாமஸ் ஐசக் அப்படின்னு சொல்கிற சிபிஎம்ல முன்னாள் ஃபைனான்ஸ் மினிஸ்டர், இன்னும் நிறைய பேர் சேர்ந்த ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, அதாவது பப்ளிக் செக்டர் நிறுவனங்களுக்கான ஒரு ஆர்கனைசேஷன், அவங்க இதை பற்றி ஆய்வு தான் பண்ணுவாங்க, ஏகப்பட்ட அகாடமிஷன்ஸ் இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதனால் அவங்க நாட்டு மக்களுக்கு இழப்பு அப்படிங்கிறது 54,000 கோடி. இது ஊழலில் வராது, இது ஊழலில் வராது, இதை வந்து அமெரிக்காக்காரன் சொன்னால் தான் வருமா, அமெரிக்காக்காரன் தான் இன்வெஸ்ட் பண்ணுறான். இவன் பார்க்கும்போது சுற்றி சுற்றி ஊழல் ஊழல் கணக்காக இருக்குது, இத்தனை கோடி இத்தனை கோடி இத்தனை கோடி, பெரும்பான்மை மக்கள் தெருக்கூடியதான் இருக்கிறான்,
ஆனாலும் அவர்களிலிருந்து இந்த ஜனநாயக வழிக்குள்ள பங்கெடுக்க வருகிற பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சாதி இந்த பேக்ரவுண்ட் வந்து வர்றவங்க தான் ஊழல் பேர் வழிகள். ஜனநாயகத்தை கிளீன் பண்ணுனா இவங்கெல்லாம் போகணும். ஜென்டில்மேன்ல இருந்து அந்த இந்தியன் படத்துல இருந்து எல்லாமே கதை அதுதான். பெரும்பான்மை சமூகம் நம்புகிற அல்லது நம்ப வைக்கப்படுறதுக்கு திணிக்கப்படுகிற இவங்க தான் கருப்பவர் அரசியல்வாதி இருப்பாரு, ஊழல் பண்ணுவார். இந்தியாவில் பார்ப்பனர் அல்லாத சாதிகளுக்கு வழங்கப்பட்டிருக்க ஜனநாயகம் மரபாவே மோடிக்கு வந்து அமெரிக்காலே தெரிஞ்சுதா சொன்னா டிஎன்ஏலே ஜனநாயகம் இருக்கு. அப்போ டிஎன்ஏலே ஜனநாயகம் இருக்க இந்திய சமூகத்துல இந்த பார்ப்பனர் அல்லாத சமூக மக்களை நீங்க வந்து அரசியல் அறியாத கொண்டு போய் சேர்த்தது அரசியலுக்கு எடுத்துருச்சு. நான் அதை முன்னாடியே சொன்ன மாதிரி இவங்க பண்ண ஊழல் பட்டியல்லாம் வந்து 1000 கோடியில போகுது, 30,000-50,000 கோடின்னு போகுது. சரி, இதெல்லாமே விட்டுருவோம். குஜராத் மாடல், இங்க இருக்கிற தமிழ்நாடு மாடல் இதெல்லாம் சொல்றீங்க. இதெல்லாம் பண்ணி நீங்க வந்து அங்க இருக்கிற இந்துக்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க, ஓபிசி எஸ்சி எஸ்டி எல்லாம் வந்துட்டா கொள்ளடிக்கிறாங்கன்றீங்க, அதை அங்கே தடுத்துட்டோம் அப்படிங்கிறீங்க. அப்போ நீங்கள் அங்கே இருக்கிற ஓபிஎஸ்சி எஸ்சி எஸ்டி இந்துக்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க, இங்கே என்ன செஞ்சுருக்கீங்க? ஒன்றும் இல்லை, கலையரசன் அப்படின்னு சொல்கிற திராவிடன் மாடல் புத்தகத்தை எழுதினவர் போன வாரத்துக்கு முந்தின வாரம் வந்து ஒரு கட்டுரை வெளியிட்டிருந்தார் ஹிந்துவில். அதாவது இருக்கிற உபரி, அதாவது வந்த லாபத்தில் எவ்வளோ வந்து கூலியாக போகுது அப்படின்றது. இது பார்த்தீங்கன்னா நாட்டிலே வந்து 3 மாநிலங்கள் தான் பயங்கர இண்டஸ்ட்ரியல்ஸ், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, குஜராத். அப்போ நாட்டில் இருக்கிற எல்லா மாநிலங்களும் போட்டால் இருக்கிறதுல கூலி விகிதம் அப்படின்னு கம்மியாக போகிறது பார்த்தா குஜராத்தில் தான். ஆனால் இண்டஸ்ட்ரியலைஸ்ட் இண்டஸ்ட்ரியலைஸ்ட் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா அவங்கள வந்து நேரடியாக ரத்தத்தை உறிஞ்சி இதெல்லாம் உங்களுக்கு ஊழலாக கண்ணுக்கு தெரியலையா? மக்கள்கிட்ட வந்து இந்த ஸ்ட்ரக்சரை வச்சுக்கிட்டு கேபிட்டலிசம் ப்ளஸ் காஸ்டிசம் வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட வளங்கள் போகாமே தடுத்துருக்கிறாங்க. ஆரம்பத்துலேருந்தே வளங்கள் வைத்துக்க விடக்கூடாது, அப்படி தானே, சொத்து திரும்பி இருக்கக்கூடாது. இப்போ நான் இன்னொன்று படித்தேன், பெரும்பான்மை இந்தியாவை பொறுத்த அளவில் பெரும்பான்மை சொத்துக்கள் இன்றைக்கும் இந்திய வளங்களை மொத்தமாக கணக்கிட்டா பெரும்பான்மை சொத்துக்கள் பார்ப்பன பணியாக்கள் கையிலிடம் இருக்கு. இதர சாதிகள் அதுல இருந்து வர்றவங்க சிலர் ஊழல் பண்றாங்க, அது வந்து நம்ம சரின்னு சொல்ல வரல. ஆனா அவங்க திருடர் அதிகம் ஃபோக்கஸ் பண்ணப்படுறதும் பிராமின்ஸ் வந்து அவர்கள் பூதேவர்கள். இந்தியால ஒரு ஆய்வு பண்ணாங்க, டாப் 1000 கம்பெனிஸ் அந்த மாதிரி எதோ எடுத்து இதுல இருக்கிற போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தம்போது 92% பேர் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ன்றாங்க, அந்த கம்பெனியில வந்து பங்குகள் வச்சிருக்கிறவங்க 92% பேர் பார்ப்பனர்களும் பணியாக்கலாம். சத்திரியர்கள் கூட கிடையாது, பார்ப்பனர்களும் பணியாக்கலாம். எவ்வளோ இவங்க நாட்டில் எத்தனை பர்சன்ட் இருக்காங்க, 15%க்கும் ரொம்ப ரொம்ப குறைவு. இவங்க 92% வச்சுருக்கிறாங்க, ஓபிஎஸ்சி எஸ்சி எஸ்டி எல்லாம் சேர்த்து 75% மக்கள் இருக்கிறவங்க 6% குறைவாக வச்சுருக்கிறாங்க. அப்போ நீ அவங்களுக்கான சொத்தை பெரும் வழியையும் உரிமையும் ஏற்படுத்தி கொடுத்துருந்தா அவன் ஊழல் பண்ண போகிறான். ஓகே, இதுதான் முக்கியமான கேள்வி. இதில் நீங்கள் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்னு சொன்னதுனால ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர் இருக்கிறார், எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், மாரிதாஸ். அவர் ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர் தான், அவர் போர்டு வச்சிருக்கிறாரு, கதையை டைரக்ட் பண்ணுறாரு. இவர் போர்ட் ஆஃப் டைரக்டர் தான். அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர் சொல்கிற நரேஷன் அல்லது அந்த ஆள் சொல்கிற நரேஷன் போலவே இங்கே நிறைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அங்கே போர்டு இல்லாமல் உட்காந்து விட்றாங்க. அவங்களுக்கும் சேர்த்து தான் அந்த வீடியோ பர்பஸ் இது அவங்களுக்கும் சர்வ் பண்ணுவோம். மேபி முடிக்கு கீழே இருக்கிற அந்த வஸ்துவை வந்து அவர்கள் மக்கள் நலனுக்காக அறிவை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான நோக்கத்தில் அந்த வீடியோ. அடுத்தடுத்து நம்ம கண்டிப்பாக பேசணும். எனக்கு இந்த உரையாடல் உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்ட் உங்களோட பேசுறது நேரில் நம்ம தனியாக டீ கடையில் பேசுறது மாதிரி தான் இங்கே பேசுகிறோம். உண்மையிலே சுவாரஸ்யமாக இருந்தது. இன்னொரு நேர்காணல அவசியம் கண்டிப்பாக இதில் வந்து விட்டதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா ஆரஞ்சு பேசுவோம். கண்டிப்பாக ரொம்ப நன்றி நண்பர்களே. இன்னொரு வாய்ப்பில் சந்திக்கலாம். நன்றி.